சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் என்று பெரியார் பெயர் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரில் இருக்கிறது ஆனால் பெரியார் கொள்கைக்கு முரணான அத்தனை செயல்களும் அந்த பல்கலைக்கழகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாநில சுயாட்சிக்கு எதிரான அத்தனை அம்சங்களும் அரங்கேறியதை நாம் பார்த்தோம் எம்ஃபில் படிப்பு ஆய்வு படிப்பு என்பது அது புதிய கல்விக் கொள்கையின்படி இருக்காது என்று சொன்னார்கள் தமிழ்நாட்டிலும் கூட அதை நீக்கிவிடுவோம் என்று சொன்னார்கள் ஐடியாலஜி படி யாராச்சும் பன்னெண்டு ஆகணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய இரும்புகரம் அதை ஒடுக்கும் என்கின்ற அந்த செய்தி இங்கே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டிய மாநிலம் இந்தியாவிலேயே முதன் முதலில் சமூக நீதிக்காக அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்காக தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு களத்தை கூர்தீட்டி இந்தியாவின் கவனத்தை ஈர்த்தார் ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் என்று நாடாளுமன்றத்தையே அதிர வைத்தார் பேரறிஞர் அண்ணா மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை ஏற்றி பஞ்சாபுக்கும் வங்கத்திற்கும் வழிகாட்டினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அதுபோல இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலாவது இந்தியாவில் எதிர்கட்சிகளினுடைய ஒற்றுமை சாத்தியப்பட்டு விடாதா என்பது கனவோடு பார்க்கப்படுகிறது ஏக்கத்தோடு பார்க்கப்படுகிறது அதற்கான முயற்சிகள் இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலாவது சாத்தியப்பட்டு விடாதா என்று கனவோடு பார்க்கப்படுகிற ஒன்றை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே சாத்தியப்படுத்தியவர் தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சிகளினுடைய ஒற்றுமை அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மாற்றி இருக்கிறது அப்படிப்பட்ட செயல் மிக்க ஆளுமை திறன் மிக்க முதலமைச்சரின் கீழ் இன்றைக்கு இந்த உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை இரண்டுக்கும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறவர்கள் குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சரவர்கள் திராவிடர் கழகத்திலிருந்து வந்தவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் திராவிட இயக்க குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் எனவே இந்த கல்வி கொள்கையை எப்படி வடிவமைக்க வேண்டும் கல்விக் கொள்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கு ஆழ்ந்த பார்வை உண்டு தெளிவு உண்டு இன்றைக்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் பேசும்போது ஒன்றை குறிப்பிட்டார்கள் இந்த அவையில் குறிப்பிட்டார்கள் நாங்கள் எதிரணியில் இருந்தாலும் சரி ஆளும் கட்சி வரிசையில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் கொள்கைக்காகத்தான் இருப்போம் என்று தெளிவுபடுத்தினார்கள் அந்த கொள்கையை நாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வதற்கு கல்வி கட்டமைப்புகள் தான் மிக முக்கிய பாத்திரங்களாக பங்காக விளங்குகின்றன இன்றைக்கு நாடு முழுவதும் வலதுசாரிகள் இந்தியாவை கைப்பற்றி இருக்கிறார்கள் பல மாநிலங்களில் அவருடைய ஆளுமை இருக்கிறது ஆட்சி இருக்கிறது எந்த அடிப்படையில் அவர்கள் இதை கைப்பற்றினார்கள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் கல்வி கட்டமைப்புகளின் மீது அவர்கள் செலுத்திய கவனம்தான் இந்த நிலைக்கு அவர்களை கொண்டு போய்விட்டிருக்கிறது பள்ளி கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை பல்கலைக்கழக வளாகங்கள் வரை முழுக்க முழுக்க அவர்களினுடைய சிந்தனை போக்கில் வடிவமைத்திருக்கிறார்கள் அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது தமிழ்நாட்டில் அண்மை காலங்களில் நாம் பார்த்தோம் புதிய கல்விக் கொள்கையை மறுக்கிறோம் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் மாநிலத்திற்கென்று ஒரு கல்விக் கொள்கை வடிவமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் அண்மை காலங்களில் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும் பல்கலைக்கழக வளாகங்களில் என்ன நடந்தது நமக்கு தெரியும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் என்று பெரியார் பெயர் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரில் இருக்கிறது ஆனால் பெரியார் கொள்கைக்கு முரணான அத்தனை செயல்களும் அந்த பல்கலைக்கழகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது அதுபோல மாநில சுயாட்சிக்கு வழிகாட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரால் அமைக்கப்பட்டிருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாநில சுயாட்சிக்கு எதிரான அத்தனை அம்சங்களும் அரங்கேறியதை நாம் பார்த்தோம் இதெல்லாம் நமக்கு வேதனை அளிக்கக்கூடிய வலியை தரக்கூடிய ஒன்று நூற்றாண்டு கால போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இதையெல்லாம் நாம் சாத்தியப்படுத்தினோம் சமூக நிதி உரிமைகளை அதையெல்லாம் பறிக்கக்கூடிய வகையில் மாநில சுயாட்சிக்கு வேட்டு வைக்கக்கூடிய வகையில் இந்த பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனங்களில் நடக்கக்கூடிய அம்சம் மாநில சுயாட்சிக்கு எதிரானதாக இருக்கிறது மாநிலங்கள் தீர்மானிக்க முடியாத இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு சூழலில் துணைவேந்தர் நியமனங்களில் இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்பட வேண்டும் துணைவேந்தர் நியமனங்களில் மாநில அரசினுடைய ஆளுமை திறன் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நான் இந்த மன்றத்தில் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் அதுபோல பல பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டங்களில் சமூக நீதி கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்கள் புகுத்தப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக நடவடிக்கைகளில் பல அம்சங்களில் நம்முடைய பாரம்பரியத்திற்கு மரபுக்கு வரலாற்றுக்கு எதிரான கருத்துக்கள் புகுத்தப்பட்டிருக்கின்றன எதிரான சிந்தனை உள்ளவர்கள் அங்கங்கே அதிகாரத்தில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இதிலெல்லாம் ஒரு சீர்திருத்தம் செய்யாமல் நாம் புதிய கல்விக் கொள்கையை நிராகரிக்க முடியாது நம்முடைய மாநில கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியாது மாநில கல்விக் கொள்கையை வகுத்து நாம் காகிதத்தில் வைத்தால் அது காகிதத்தில் இருக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அந்த சிந்தனை போக்கு உள்ளவர்கள் அந்தந்த மட்டத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே அதிகார மட்டத்தில் எப்படிப்பட்ட சிந்தனை உள்ள வெளிப்படைத்தன்மை உள்ள தூய பெயர் எடுத்தவர்களை அமர்த்தினார் என்பதை நாம் பார்த்தோம் அதுதான் இன்றைக்கு இந்தியாவின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது அதுபோல நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான பணி இந்த கல்வி கட்டமைப்பில் மிக முக்கியமான சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும் மாநில கல்விக் கொள்கை வடிவமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சமூக நீதி சிந்தனை கொண்ட கல்வியாளர்களை கொண்டு அந்த குழு அமைக்கப்பட வேண்டும் அந்த குழு தருகிற அறிக்கையின் அடிப்படையில் நம்முடைய கல்வி கொள்கையை வடிவமைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கொள்கை குறிப்பிலேயே உயர்கல்வி கொள்கை குறிப்பிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது உயர்கல்வி படிப்போருடைய விழுக்காடு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் தான் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நான்கு விழுக்காடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்தியாவில் அது என்ன விழுக்காடு இருக்கிறது என்று சொன்னால் இருபத்தி ஏழு புள்ளி ஒரு விழுக்காடு அப்ப இருபத்தேழு புள்ளி ஒரு விழுக்காடு வைத்திருப்பவர்கள் ஒரு கல்விக் கொள்கை வடிவமைத்து யாருக்கு தருகிறார்கள் ஐம்பத்தொன்னு புள்ளி நாலு விழுக்காடு உள்ளவர்களுக்கு கொண்டு நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாம் சொல்லுகிறோம் நாங்கள் ஐம்பத்தொன்னு விழுக்காடை தாண்டி விட்டோம் நாங்கள் வடிவமைத்து தருகிற கல்விக் கொள்கையை இந்தியாவுக்கு பின்பற்ற கொடுங்கள் இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்து போய் கொடுங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள் ஐம்பத்தொரு விழுக்காடு கல்வி உயர்கல்வி படிப்போருடைய விழுக்காடு இருக்கிறது இதை பின்பற்றுங்கள் இப்படி உயர்கல்வியை ஐம்பத்தொரு விழுக்காட்டுக்கு தமிழ்நாட்டிற்கு போனதற்கு காரணம் அதனுடைய சமூக நீதி கோட்பாடு எல்லா மக்களுக்கும் கல்வி போய் சேர வேண்டும் என்பதற்காக பாடத்திட்டங்களில் கல்வி முறையில் தமிழ்நாடு கடைபிடிக்கிற கொள்கைதான் என்பதை இந்தியா எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்திய ஒன்றிய அரசு இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் மாறாக அவர்கள் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்து முன்னேறிய ஒரு கல்விக் கொள்கையுடைய மாநிலத்தின் மீது திணிப்பது என்பது அதை ஏற்க முடியாது எனவே இதை நாம் தெளிவாக நிராகரித்து புதிய கல்விக் கொள்கை நிராகரித்து நம்முடைய கல்விக் கொள்கை நிறுவ வேண்டும் அப்படித்தான் சில அம்சங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் இங்கே புதிய கல்விக் கொள்கை நிராகரிக்கிறோம் என்றாலும் கூட புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் ஒவ்வொன்றும் நம்மை வந்து தீண்டி இருக்கின்றன அதை நாம் இந்த ஆட்சி காலத்தில் சரி செய்ய வேண்டும் குறிப்பாக எம்ஃபில் படிப்பு ஆய்வு படிப்பு என்பது அது புதிய கல்விக் கொள்கையின்படி இருக்காது என்று சொன்னார்கள் தமிழ்நாட்டிலும் கூட அதை நீக்கிவிடுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் அப்படி நீக்கப்பட மாட்டாது எம்ஃபில் ஆய்வு படிப்பு தொடரும் என்று அறிவித்தார்கள் அதுபோல பாடத்திட்டங்களில் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் பல அம்சங்களில் சமூக நீதிக்கு எதிரான கருத்துக்கள் புகுத்தப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே வெளிப்படையாக ஊடகங்களிடம் பேட்டியாக கொடுத்தார்கள் அதையெல்லாம் சரி செய்வோம் என்று சொன்னார்கள் அப்படி பல அம்சங்கள் சரி செய்யப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் இப்போது புதிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் கலப்பு கற்றல் முறை பிளண்டன் லேர்னிங் என்று சொல்லக்கூடிய அந்த கலப்பு கற்றல் முறை அதை இங்கே தொடருவோம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி கல்வியாளர்கள் அது வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் அதை இந்த அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மிக உறுப்பினர் அவர்கள் சொன்னதை போல பாடப்புத்தகங்களிலேயே பல்வேறு தவறான கருத்துக்கள் திராவிட இயக்கத்திற்கு எதிர்ப்பான கொள்கைகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டன குறிப்பாக நிலை பல்கலைக்கழகத்திலே அந்த புத்தகங்கள் எல்லாம் இருந்து அவைகளை உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டி அவைகள் இன்று எடுக்கப்பட்டு விட்டன என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நான் தெளிவாக கொள்ள தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உறுப்பினர் அமைச்சர் அவர்களுக்கு நன்றி அதுபோல பள்ளிக்கல்வித்துறையில் தொண்டு நிறுவனங்களை கற்றல் கற்பித்தல் முறையில் பயன்படுத்துவது என்பது புதிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு கூறு தொண்டு நிறுவனங்களை பயன்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா அரசு ஒன்றிய அரசு சொல்கிறது என்றால் அதனுடைய நோக்கம் என்ன என்பது சொல்லாமலேயே நமக்கு தெரியும் தொண்டு நிறுவனங்கள் என்றால் யார் யாரை கொண்டு வந்து அவர்கள் கல்வி கட்டமைப்பில் பாடம் நடத்த விடுவார்கள் என்பது அந்த அம்சம் கடந்த ஆட்சி காலத்தில் இங்கேயும் அகஸ்தியா என்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலம் அவர்களை பயன்படுத்தி கற்றல் கற்பித்தல் முறையில் அவர்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டு அவர்களும் அந்த பணியில் ஈடுபட்டார்கள் அப்போதே அது இங்கே சமூக நீதி சிந்தனையாளர்களால் கல்வியாளர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டது தமிழ்நாட்டிற்கு இப்படி ஒரு நிலைமையா என்று கேட்கப்பட்டது ஆனால் இந்த ஆட்சி காலத்திலும் அதை தொடர்வதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது எனவே அப்படிப்பட்ட தொண்டு நிறுவனங்களை இந்த பணியில் கல்வி பணியில் பயன்படுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் தொண்டு நிறுவனங்கள் வந்து நமக்கு கல்வியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாம் தான் இந்தியாவுக்கே கல்வியை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அதையும் நான் கவனப்படுத்த விரும்புகிறேன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப அருமையான கருத்தை சொன்னார்கள் ஏற்கனவே இந்த தொந்தர நிறுவனம் ஏற்கனவே ஒரு இருபது ஸ்டேட்லேருந்து ஏற்கனவே அவங்க அதுக்கான கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக அந்த நிதியினை வழங்கி அங்கங்கே அதை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஆனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கொள்கை படிப்பில் உறுதியாக இருக்கின்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம் ஐடியாலஜி படி யாராச்சும் பன்னெண்ட் ஆகணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய இரும்புகரம் அதை ஒடுக்கும் என்கின்ற அந்த செய்தியை இங்கே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை எந்த தொண்டு நிறுவனம் அங்கே இருந்தாலும் ஏன்னா நானே ரெண்டு ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ் நேரடியாக போய் பார்த்துருக்குறேன் நீங்கள் சொன்ன பேர்லேயே நிறைய பேர் அந்த லேபை வந்து அவங்க வந்து நமக்காக ஸ்பான்சர் பண்ணியிருந்திருக்காங்க அந்த விதத்தில் தான் அதில் பயன்படுத்தப்படுமே தவிர அவங்களோட ஐடியாலஜியை உள்ள நுழைக்கிறதுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று நான் கூறுகிறேன்